உக்ரைன் நேட்டோவில் இணைவதில் உடன்பாடு இல்லாததால் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக உக்ரைன் மீது போர் நடத்தி வருகிறது ரஷ்யா. அணுகுண்டுகள், இராணுவம் என உக்ரைன் மக்களை வாட்டி வந்த ரஷ்யா தற்போது அதிபயங்கர ஏவுகணையாக கருதப்படும் சர்மாட் ரக ஏவுகணையை தனது இராணுவத்தில் சேர்த்துள்ளதாகவும் அவை பயன்பாட்டிற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. இந்த ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்குதலை மேற்கொள்ளும் திறன் கொண்டது. இதனால் ரஷ்யாவுடன் மோத நினைக்கும் எந்த ஒரு நாட்டையும் இந்த ஏவுகணை ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வைக்கும் என ரஷ்ய அதிபர் புதின் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். ரஷ்யாவின் இந்த அதிபயங்கர ஏவுகணை நேட்டோ அமைப்பால் சாத்தான் 2 என அழைக்கப்படுகிறது. சாத்தான் என அழைக்கப்படும் இந்த ஏவுகணையில் ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய பல வகையான வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டிருக்கும். இது 6200 முதல் 11180 மைல் தொலைவு வரை கடக்கக்கூடியது. மேலும் 220 டன் எடையுள்ள ஒரு ஏவுகணையில் 15 அணுகுண்டுகள் இருக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்ய இராணுவத்தில் தற்போது இணைக்கப்பட்டுள்ள சர்மாட் ஏவுகணைகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை இன்ஜின் மூலம் இயங்கி பின்னர் இலக்கை நோக்கி பறக்க தொடங்கும். சர்மாட் அதிபயங்கரமான ஏவுகணை என்பதால் இதனை முன்கூட்டியே கண்டறிந்து இதை தடுத்து நிறுத்த முடியாது எனவும் இதனால் அழிவு நிச்சயம் எனவும் கூறுகிறது ரஷ்யா. இப்படி பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தான் 2 ஏவுகணையை தனது இராணுவ படையில் சேர்த்துள்ளதால் உலக நாடுகள் ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.